பெண்கள் படிக்கக்கூடாது எங்கேயாவது இருக்கா தமிழ்ல? அல்லது தாழ்ந்த ஜாதியினர், கீழ் ஜாதியினர் என்று சொல்றாங்களா, அவங்க படிக்க கூடாதுன்னு எங்க இருக்க? அறிவை பொதுவில் வைக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவு மரபு தமிழுக்கு உண்டு. நீ வள்ளுவன்ல எங்க போய் கேட்டீங்கனாலும் அவன் படிடா படிடா படிடான் இருக்கான். தொட்டனை தூரும் மணற்கே நீ கற்கங்கிறான். கற்க கசடற கசடு நம்ம என்ன படிக்க என்ன நினைச்சுக்கிட்டோம்னா அதுல உள்ளது கசடு நீக்கி படிக்க சொல்லல, உங்ககிட்ட இருக்கிற கசடு போற மாதிரி படுறா அப்படின்னா. கற்க கசடு அற. இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவைங்கிறான். இந்த மாடு அல்லங்கிறது என்ன, செல்வம்னு அர்த்தங்க. ஒரு காலத்துல செல்வத்துக்கு பேர் மாடுன்னு பேர். செல்வம்னா அந்த காலத்துல யார் தெரியுமா பணக்காரன், இப்பெல்லாம் யார்கிட்ட லாக்கர் இருக்கோ யார்கிட்ட. ஒரு காலத்துல வந்து எப்படி ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்குறது என்ன பார்ப்பாங்கன்னா, நேரா வந்து மாட்டு கட்டு தெரிய பார்ப்பாங்க, எவ்வளவு மாடு இருக்குன்னு பார்ப்பாங்க. மாட்டை பார்த்துட்டு அந்த பக்கம் குப்பையை பார்ப்பாங்க, நல்ல குடியானவனாக இருக்கான், நிறைய மாடு வச்சிருக்கான், குப்பை வச்சிருக்கான், இந்த வீட்டில் பிள்ளைய கொடுத்தா புழைச்சிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மாடுன்னா தமிழில் செல்வம்னு தான் அர்த்தம். மாடு அல்ல மற்றையவைனா இதை விட பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ யாராவது பொண்ணு கொடுக்குறவங்க போய் இப்படி பார்க்குறாங்களா, நேராக போய் மாட்டை பார்த்துட்டு அப்படியே குப்பையை பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இங்கே கட்டி கொடுத்தா என் பிள்ளை சாணி இல்லையே செத்து போயிடும். இப்ப மாடு செல்வமே கிடையாது. மாடு இப்ப அந்த செல்வத்தையே தமிழ் மாடுன்னு தான் சொன்னிச்சு. நீங்க இன்னொன்னுங்க, நம்ம எல்லாருக்கும் அழகர் கோயில் போகும்பொழுது ஒரு நாவல் படுத்தினீங்க. நான் வந்துங்க, நான் எனக்கு ஒரே ஒரு நாவல் பழம் தான் தெரியும், வேல்பாரி படிக்கிற வரைக்கும். நீங்க வேல்பாரியில பல கோணத்துல படிச்சிருப்பீங்க, தயவு செய்து அந்த நாவல் பழத்துக்குனே ஒரு தடவை படிங்க. அதுல என்னென்ன வகை இருக்கு, அதை எந்த பழத்தை எடுக்கிறாங்கிறத வச்சுதான் அவன் கேரக்டரையே. நம்ம எப்படி பழம் எடுப்போம், அடிபட்டிருக்கான்னு பார்த்து எடுப்போம். ஆனால் வேள்பாரி நாவலை படிச்சிங்கன்னா ஒரு நாவல் பழத்தை எடுப்ப எத்தனை வகையான பழம் இருக்குங்கிறதெல்லாம், எங்கே தான் அந்த பழத்தெல்லாம் பிடிச்சாரோ தெரியல. நீங்கள் தயவு செய்து அந்த அந்த ஏரியாவுக்குன்னே ஒருத்தர வேள்பாரியை படிக்கணும். நீங்கள் நம்ம அழகர் கோயிலுக்கு போனால் ஒருத்தர சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் முருகன் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அவ்வை பாட்டி இந்த நாவல் மரத்தில் தான் பிடிச்சி உலுக்கி விட்டதில் நமக்கு தெரியும். அது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அதில் கூட நீ அந்த பாட்டில் அவ்வை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறா, எருமை மாடு மேய்ச்சான்னு சொல்றாப்புல. நம்ம பொதுவாக முருகன் வந்து எருமை மாடு மேய்ச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே போறதில்லை. ஆனால் ஆர் பாலகிருஷ்ணன் தமிழனுடைய பூர்வீக விலங்கு எருமை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். பசுவை விட நமக்கு நெருக்கமானது எருமை தான் அப்படின்னு சொல்றார். எருமை மாடு மேய்ச்சதா தான் சொல்றாரு. அந்த கதையில் ஔவையார் பாட்டில் பின்னால வந்து நம்ம இந்த மாதிரி தான் கொங்குதேர் வாழ்க்கை மாதிரி தான் ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு பையனை பார்த்துருக்கான், மாடு மேய்க்கிற பையனை, அவன்கிட்ட கேட்டிருக்கா ரொம்ப பசியாக இருக்குது ஒரு பழம் கொடுனா, அவன் நாவப்பழத்தை உளுப்பி விட்டான், கீழே எடுத்தான், அப்போ தான் கேட்டான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர்களுக்கு புரியலை. நாகப்பழத்தில் சுட்ட பழம் என்ன சுடாத பழம் என்னென்னான்னு கீழே விழுந்த மண்ணில் தெரிச்சோன்னு ஃபூன்னு ஊதுனா, மேலே உட்காந்து அந்த மாடு மேய்க்கிற பையன் கேட்டான் ஏன் பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டான். இதை இதுவரைக்கும் இந்த கதை நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கா ஒய் பாட்டு, என்ன தெரியுமா சொல்கிறா, கோடாளி இருக்குல்ல அது கருங்காலி மரத்தை கூட உடைத்து விடும் பிளந்து விடும், ஆனால் வாழை மரத்தை அதனால் பிளக்க முடியாது. நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு. எந்த புலவனா இருந்தாலும் நான் சந்திச்சேன்னா நிச்சயமா தோக்கடிச்சிருவேன். ஆனால் கருங்காலி மரத்தை உடைக்க முடிந்த என்னுடைய அறிவு என்கிற கோடாளியால் இந்த மாடு மேய்க்கிற சிறுவனுடைய அறிவின் முன்னால் நிற்க முடியவில்லை. வாழை மரத்தின் முன்னால் எப்படி கோடாளி தோற்று போகுமோ அதுபோல இவனுடைய அறிவு நான் கற்றறிந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்னும் இரண்டு இரவுகள் என்னால் தூங்கவே முடியாது என்று ஔவை இந்த கதைக்கு பின்னால் எழுதி வைத்ததாக தமிழ் பேசுகிறது. நண்பர்களே, இந்த அறிவு 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 அறிவுன்னா ஒரு மிகப்பெரிய அறிவு மரபுங்க நம்முடைய மரபு. எங்கேயாவது ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி இவன் படிக்கக்கூடாது இவன் தான் படிக்கணும், இங்க தமிழ் எங்கேயாவது சொல்லியிருக்கா, எந்த இடத்திலாவது திருக்குறள் பேசுதா நாலடியார் பேசுதா, எல்லா இடத்துலையும் எல்லாரும் படி எல்லாரும் படி. ஒரு குறள் சொல்றாங்க, அந்த குறள் எல்லாரும் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. இதுக்கு என்னங்க அர்த்தம், நியாயமா பார்த்தா இந்த குரலை எங்க கொண்டு போய் வச்சிருக்கணும், அன்புடைமையில வச்சிருக்கணும். அன்பினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். வள்ளுவன் என்ன சொல்றான்னா,
அறிவுக்கு என்ன அடையாளம்னா, அறிவுக்கு என்ன பயன்னா, அறிவினார் ஆகுவதுண்டோ எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பதுதான் அறிவு. அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நீங்க எல்லாருக்கும் சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி தெரியும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இன்னொரு திருக்குறள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, என்பில் அதனை வெயில் காயும். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த எலும்பு இல்லாத புழு இருக்கு இல்லையா, அது வெயில்ல எப்படி துன்பப்படுமோ அதுபோல அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையை அறம் சுடுங்கிற. இதுவரைக்கும் எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், தவறு செஞ்சா அறம் உன்னை கேள்வி கேட்கும் நினைச்சோம். அரசியல்ல மட்டும் இல்ல, உன்னுடைய சொந்த வாழ்விலும் கூட நீ அன்பிலே இருந்து பிறழ்ந்தால் அறம் உன்னை சுடும். எப்படி சுடும் என்றால், எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் சுடுகிறதோ அதே போல அன்பு இல்லாத வாழ்க்கையை அறம் சுடும் என்று சொன்ன மொழி தமிழ் மொழி.